ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் சிஸ்டர். நாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா அவல் பாயசம் ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேபிஎஸ் சிஸ்டர் பார்க்குற நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் எப்படிலாம் வீடியோ போட்டவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அவல் பாயசம் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவளை 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் காஞ்ச பிறகு 1 கப்பில் அவல் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்னைக்கு தட்டையான அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் அன்றைக்கி வெள்ளை அவள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபியை சகப்பு அவள் கூட செய்யலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வெள்ளை அவள் செய்கிறீங்கன்னா நல்லா பாலெலாம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு லேட்டாக ஆக ஆக கெட்டித்தன்மை கொடுக்கும், அதனால தான். இது இப்போ நல்லா அவள் இப்போ நல்லா வறுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். திரும்ப நான் அதே பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதில் 1.5 கப் போல் பால் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நாட்டு பசும்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் பாலுக்கு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து காய்ச்சாத பால் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். நாளைக்கு பசும்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துடலாம். அவலை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் சேர்த்த பிறகு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா அடியில் தீஞ்சிரும். 1 கப் அவளுக்கு 2 கப் போல் பால் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வேக 15-20 நிமிஷம் போல் ஆகும், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா வெந்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து நல்லா வேகணும். வேக வேக இந்த பாலெல்லாம் இழுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து 2-2.5 கப் போல் தேவைப்படும். நான் முதல்ல 2 கப் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பிறகு 1/2 கப் போல் சேர்த்தேன். கேமரா ஆன் பண்ண மறந்தாச்சு, அந்த கிளிப்ஸும் போயிட்டு. இப்போ நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வெந்த பிறகு தான் நம்ம ஜீனி இல்லை வெள்ளமோ சேர்க்கணும். பாதி வேகிறப்ப சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஜீனி சேர்த்த பிறகு அவள் வேகாது. இப்போ நம்ம இதில் 1 இலக்கை சேர்த்துடலாம். நான் வந்து 1 இலக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இதில் இனிப்புக்காக மொத்தமாக 1/2 கப் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 1/4 கப் போல் சுகரும் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கு வேண்டி 1/4 கப் போல் கண்டென்ஸ்டு மில்க் மேட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம சேனல்லையே வீட்டிலேயே எப்படி கண்டென்ஸ்டு மில்க் செய்யுங்கிற ரெசிபி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். விருப்பம் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 1/4 கப் போல் கண்டென்ஸ் மில்க்கும் 1/4 கப் போல் ஜீனி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு பதிலாக எல்லாமே மில்க் மேலே இல்லைனா எல்லாமே ஜீனியில் கூட செய்யலாம். நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெள்ளை கொண்டு சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப மாறுபடாது, லைட்டாக தான் மாறுபடும். இப்போ நம்மளோட அவல் பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, ஃபினிஷிங் டச்சுக்காக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் போல் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் போல் முந்திரி திராட்சையும் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு. திராட்சை வந்து நல்லா பவுன் மாதிரி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போதான் நல்லா நம்மளுக்கு வறுத்தெடுத்தாச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆயிட்டு இதை அப்போ நம்ம எடுத்து இந்த அவல் பாயசத்தில் சேர்த்துடலாம். நல்லா இந்த நெய்யோடய சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அவல் பாயசம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Thank you for watching, friends.